ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிகவாதனே மூலப்பொருளோனே கந்தகுரு கவசத்தை கலைதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய். இவ்வளவு டிகிரி வாங்கி என்ன பிரயோஜனம்? வேலை தான் கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ, சொல்றா. டேய், வேலை கேட்டிருந்தேன்ல? சொல்லி வச்சிருந்தேன். சரி, பட் உடனே வேணும்னா ரொம்ப கஷ்டம்டா. ரொம்ப அர்ஜென்ட்ரா? ஏதா ஒரு நார்மலான வேலையா இருந்தா கூட ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்காக வேணா இன்னும் இறங்கி தேடுறேன். சரி, எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குற? ஆ, ஒரு 15,000 ரூபா சம்பளத்தில் ஏதாவது ஒரு வேலை இருந்தால் சொல்லேன் ப்ளீஸ். இப்போதைக்கு 10,000த்துலனா ஈஸியாக கிடைக்கும். 10,000ஆ? டேய், 10,000 ரூபா வச்சுட்டு என்னடா பண்ண முடியும் சொல்லு. ஒன்றும் பண்ண முடியாது தான், ஆனால் இப்போதைக்கு 10,000த்துலனா ஈஸியாக கிடைக்கும். சரி, ஓகே. பட் தேடணும். ஓகே, பண்ணு, நாளைக்கு ஏதாச்சும் சொல்கிறேன். என்னடா இது, வேலையே கிடைக்கும். என் பேர் தங்கம்மா. நான் இந்த பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது என்னுடைய 50 ரூபாயை தொலைஞ்சிட்டேன். நான் ஒரு கண் பார்வை இல்லாதவன், வயது 65 ஆயிடுச்சு, கணவன் துணை இல்லாதவன். என்னுடைய 50 ரூபாயை யாராவது எங்கேயாவது பார்த்தா இந்த அட்ரஸில் கொண்டு வந்து கொடுத்தா உதவியாக இருக்கும். என்ன பண்ணுறது? உனக்கு 100 ரூபாயில் கொடுக்க முடியாதுப்பா, 50 ரூபா தர்றேன். உனக்கு காசு கொடுக்க முடியாது, நான் வேற வேலையை தேடணும் போல. 7 நாள் டைம் தர்றேன், ஒரு வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு போ. அப்படியே வீட்டுக்குள்ளே வராது, வந்தால் வெளியே பார்த்து விட்டுருவேன். இந்த அப்படி பார்த்துக்கலாம். ப்ரோ, சொல்லுங்கள். ஒரு சின்ன ஹெல்ப் ப்ரோ. தங்கம்மாள் அப்படிங்கிற பாட்டியோட அட்ரஸ் கொஞ்சம். வீடு எங்கே ப்ரோ இருக்குது? தங்கம்மாளா? கீழே ஒரு 50 ரூபா ஒன்று கிடச்சிது. சரி, ஸோ அவங்கக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ட்டு ப்ரோ. ப்ரோ, இப்படி லெஃப்டில் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா குழந்தைங்க வளர்ந்துருப்பாங்க, அங்கே போய் கேட்டுக்கோங்க. சரி, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, பரவாயில்ல. என்ன பிடிக்க முடியாதே? அதையும் பார்க்கலாம். பாப்பா, இங்க தங்கம்மாள் அப்ப ஒரு பாட்டி இருக்காங்களே. தங்கம்மாள் பாட்டியா?
இன்னும் கிளவியை தேடி நிறைய பேர் வரானுங்க. குருட்டி கிளவியா, வாங்க நான் காட்டுறேன். ஏ போடி, நான் வரேன். பாட்டி, ஓ உங்களை பார்க்க ஒரு அண்ணா வந்திருக்காங்க. அண்ணா பார்த்துக்கோங்க. பாட்டிமா, யாரு? பாட்டி, தங்கம்மாள் அப்படிங்கிறது? அது நான் தாப்பா. உங்க 50 ரூபா ஒன்று கீழே ஒன்று கிடந்துச்சு. ஒரு போஸ்ட் கம்பத்தில் லெட்டர் எழுதி போட்டிருந்தீங்க, காணோம் சொல்லி கொடுக்கலான்னு வந்தேன். 50 ரூபாயா? ஆமாம் பாட்டி. நேற்றுல இருந்து ஒரு 30-35 பேர் இருக்கும். 50-50 ரூபாயா கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த ரூமில் குட்டி கிடக்குது பாரியா. ரூம்ல குட்டி கிடக்குதா? என்னது இது, நிறைய பேர் வந்திருப்பாங்க போல இருக்கே. சரி பாட்டி, நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு வந்துட்டேன். இந்தாங்க இது, வச்சுக்கோங்க பாட்டி. இல்லையா, வேணாயா? வேணாம். எப்பா குரலை கேட்டா ஏதோ படிக்க பைய மாதிரி இருக்குது. அது எப்படி நான் எழுதி போடுவேனா? கண்ணு தெரியாதவனா எப்படியா எழுதுவேன்? 50 ரூபாய நீயா வச்சுக்கியா? சரி பாட்டி, பரவாயில்ல. நீங்களும் பார்த்தா இங்கே பாட்டி மாதிரி தான் இருக்கீங்க. இந்த 50 ரூபாயா? வேண்டாயா. இல்லையா, வேண்டாயா, வேண்டாயா. என்ன உங்கள் பேரை மாதிரி நினச்சிக்கோங்க. உடம்பு பார்த்துக்கோங்க பாட்டி, போயிட்டு வரணுங்க. ராசா, சொல்லுங்க பாட்டி. எனக்கு ஒரு உதவி செய்கிறியா? ஆ சொல்லுங்க பாட்டி. ஏதோ ஒரு கம்பத்தில் பேப்பர்னு அது இதுன்னு சொன்னீங்களே, அதை கிழிச்சு போட்டு போயிறியா? என் மேலே எனக்கு யாரும் இல்லைன்னு எவனும் எந்த மவராசனும் என் மேலே பரிதாபப்பட்டு எழுதி போட்டிருக்கிறாய்யா, அதை ஃபஸ்ட்டு கிழிச்சு போட்டுட்டு போயிறியா? சரிங்க பாட்டி. ப்ரோ, ஒரு நிமிஷம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, இந்த தங்கம்மாள் பாட்டி இவங்க அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தங்கம்மாளா, என்ன விஷயம்? இல்லை ப்ரோ, ஒரு 50 ரூபா உனக்கு கீழே கிடச்சிது, ஸோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணுமா? அதுக்காக தான். இந்த அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் போய் கொடுத்துட்டு வந்துடுவேன் ப்ரோ. ஆ, ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட்டில் போய் நேராக போனீங்கன்னா குழந்தைங்க கொஞ்சம் விளையாண்டுருப்பாங்க, போய் கேளுங்க சொல்லுவாங்க. தேங்க்ஸ் ப்ரோ, பாய் ப்ரோ.